வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு படுத்தவுடன் தூக்கம் வருவது இல்லை. அதனால் எதையாவது யோசித்து யோசித்து நேரத்தை கடத்தி 4 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் தான் தூங்குகிறார்கள். சரியாக 8 மணி நேரம் தூங்க வேண்டும். வயதானவர்கள் 6 மணி நேரம் தூங்கினால் போதும். குறைந்த நேரம் தூங்குபவர்களுக்கு மறுநாள் சரியாக எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை. உடல் பலவீனம் காரணமாக சரியாக தூங்காததால் உடல் பலவீனப்படுகிறது. தூக்கமின்மை என்ற நோயை குணப்படுத்த முத்திரையாக இந்த சக்தி முத்திரை விளங்குகிறது. தூக்கமின்மை பிரச்சனைக்கு பல காரணங்கள் உள்ளன. அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் நம்மை விடுவித்து நமக்கு நல்ல தூக்கத்தை தருகிறது சக்தி முத்திரை. கவலைகளை நீக்கி மன அமைதியை ஏற்பட செய்கிறது. பெண்களுக்கு குடல் பகுதியில் ஒருவித இழுப்பு நோய் மற்றும் அதனால் உண்டாகும் பிரச்சனைகளை குணப்படுத்துகிறது. நமக்கு உள்ளும் புறமும் அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும். இந்த முத்திரை செய்யும்போது தற்காலிகமாக எல்லாவித கவலைகளையும் நாம் மறந்து நல்ல பலனை உணர முடியும். இந்த சக்தி முத்திரை சுவாசத்தில் ஏற்படும் திடீர் கோளாறுகளை நீக்கி சுவாசத்தை மேம்படுத்துகிறது. கூர்ந்து கவனித்தால் சுவாசம் சீராக நடப்பதை உணரலாம். இந்த முத்திரையை அடிக்கடி செய்வதோ அதிக நேரம் செய்வதோ கூடாது. அப்படி செய்தால் சோம்பேறித்தனம் உண்டாகும். கொடுத்து இருக்கும் காலம் வரை செய்யலாம். மோதிர விரலையும் சிறு விரலையும் எதிர் தொட்டு கொண்டு இருக்க வேண்டும். இரண்டிற்கும் இடைவெளி வேண்டும். மற்ற 2 விரல்களும் தளர்வாக வளைந்திருக்கும்படி வைக்க வேண்டும். கட்டை விரல் உள்ளங்கையை தொட்டு கொண்டிருக்க வேண்டும். மூச்சை மெதுவாக இழுத்து பின் வெளிவிட வேண்டும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த முத்திரை தினமும் 3 முறை 12 நிமிடம் வரை செய்யலாம். கூடுமான வரை அமைதியான சூழ்நிலையில் இந்த முத்திரையை செய்ய வேண்டும். அமர்ந்த நிலையிலோ அல்லது நின்ற நிலையிலோ செய்யலாம். ஆனால் கண்களை மூடியபடி செய்வது மிகவும் நல்லது. இதன் பலன்கள் தூக்கமின்மை பிரச்சனை தீரும், உள்ளுறுப்புகளுக்கு சக்தி கிடைத்து நன்றாக இயங்கும், சுவாச உறுப்புகள் சீராக இயங்கும், ஆண்களின் குடல் பகுதியில் ஏற்படும் இழுப்பு மற்றும் பெண்களுக்கு வரும் மாதவிலக்கு பிரச்சனை தீரும், மன இறுக்கம் குறையும்.